ஷரத் சார் அவர்களும் சித்ரா மேடம் அவர்களும் இணைந்து ஒரு பாடலை பாடுவார்கள். இன்னொரு மைக் கொடுக்குறேன்னு சொன்னார், நான் தான் வேணாம்ப்பா, சித்ராமா பாடின மைக்கில் கொஞ்சம் நேரம் நான் பேசினேங்கிற பெருமையாவது எனக்கு சொல்லிக்கலாம் நல்ல வெளிப்பா, அவங்க பாடின மைக்கில் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இப்பொழுது அவர்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து ஒரு பாடலை பாடுவார். எப்படி அவங்க தொடச்சிருவாங்க ஆனாலும் நீங்கள் கோவிட் கம்ப்ளீட்டா போகல சார், இன்னும் இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தா பெட்டர். கோவிட் வரதுக்கு முன்னாடி இந்த அம்மா இப்படிதான். இவரை பற்றி நான் என்ன சொல்றது என்று தெரியவில்லை. இவர் ஒரு எந்த மகனை போல, அவர் என்னுடைய மகளை போல, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா இவர் ரொம்ப ஞானஸ்த, ரொம்ப ஞானஸ்த, அதாவது நினைக்கக்கூடாத வகையில் கடவுள் ஒரு அந்த மாதிரி கொடுத்துருக்கார் ஞானத்தை. கேரளாவில் போனால் சரத்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எனக்கு எப்பொழுதும் உதவுறது சரத்து தான். எல்லா காரியங்களிலும் நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்பா. ஓகே, காட் பிளெஸ், காட் பிளெஸ். தேங்க்யூ சார, தேங்க். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க சேச்சிக்கு. இப்போ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேச்சி. இப்படி வைக்கட்டேன், இப்படி வைக்கட்டேன். வேண்டாம், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷியாம் சாரோட நிகழ்ச்சி அப்படின்னால அவ்வளவோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன், அதொரு பழக்கம். சாரு நன்றி சொல்லும்போது ரொம்ப கூச்சமாக இருக்குது, நிஜமாக சொல்லப்போனா சார் அதெல்லாம் தேவையில்லை சார், நன்றியெல்லாம் வேண்டாம் சார், நாங்கள் உங்கள் பிள்ளை, பிள்ளைக்கிட்ட யாராவது நன்றி சொல்லுவாங்களா? இதோட விஷயம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லை சார், நல்ல பையன், அதை அண்டர்லைன் பண்ணணும். எதாவது சொல்லட்டுமா? சொல்லலாம். ஷாம் சார் கூப்பிடும்போது ஒழுங்காக வந்தால் போதும் இல்லை ஷாம் சார்? இல்லை நான் போகிறதுண்டு, ஆனால் சார் வீட்டு பக்கத்தில் பார்க்கிங்கே இல்லை சார், அங்கே சுற்றி சுற்றியும் என் பெட்ரோலை தீர்ந்துடுது, அதுக்கு அடிக்கிறதுக்கு காசும் கிடையாது எனக்கு. ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மெரி கிறிஸ்மஸ், எல்லோரும் சந்தோஷமாக ஆகோஷமாக நியூ இயரை அடித்து தூள் கலப்புங்கோ. ஒருத்தர் மட்டும் தூள் கலப்புறாரு. நீங்கள் இந்த கை தட்டுறதுக்கு யோசிக்காதீங்க, சும்மா தட்டுங்க, நம்ம கைதானே, சும்மா அடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போ ஷியாம் சாரை பற்றி சொல்லணும்னு இப்போ அவர் சொன்னார், சரத்தை பற்றி கேரளாவில் சொன்னால் தெரியும்னு. ஷியாம் சார்னு அங்கே சொன்னால் தான் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதை விட கேரளா மக்களுக்கு ஷியாம் சாரை தெரியும். ஏன்னா இவ்வளோ படம், ஐயோ, எல்லாம் அப்படி சும்மா இல்லை, எல்லா பாடல்களும் அவர் பண்ண எல்லா பாடல்களுமே ஹிட்டு, அது பெரிய விஷயம். மக்களோட டேஸ்ட்டு புரிஞ்சு பண்ணுறதுன்னா அது பெரிய விஷயம். நானும் மியூசிக் பண்ணிகிட்ருக்கிற ஆள் தான், சில டைமெல்லாம் நான் மட்டும் கேட்க வேண்டியதாக இருக்கும் என்னோடய பாட்டு, வேறு யாரும் கேட்காது. இல்லை என்ன, அது சொல்ல வேண்டிய விஷயம், அது உண்மையாக சொல்கிறதில் கூச்சப்பட தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் இப்போ கம்போஸ் பண்ணும்போது மற்றவங்களும் காமன் ஆளுங்க கூட பாடணும்னு நினச்சி கம்போஸ் பண்ணோம், பெரிய இசைஞானிகள் மட்டும் பாடணும்னு நினச்சா அப்படி தான் வரும். அது யார் இசைஞானி? நான் இசை கோணி இல்லை, இருக்கிற உண்மை தான். சார் வந்து அந்த மாதிரி சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, அது நம்ம எப்போவுமே அவரோட மியூசிக் இப்போ வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடக்கம் அவரோடது ஹிட்டு தான், எல்லா ரீல்ஸில் எல்லாம் அதுதான், இவரோட மியூசிக் தான் மொத்தமாக. அப்போ அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரே ஒரு வருத்தம் வந்து என்னையும் அவர் தான் கைப்பிடிச்சு இந்த சினிமா ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார். இப்போ சேச்சி சொன்ன மாதிரி அவர் கைப்பிடிச்சு வளர்ந்தவங்க தான், ஆனால் நாங்கள் வளரவே இல்லை, அஞ்சடி ரெண்டு இன்ச்சு தான், சார் மட்டும்தான் வளர்ந்துருக்கு சார், அது பரவாயில்ல. ஆனால் என்ன ஒரு கஷ்டம், சேச்சி வந்து நானாவது உடம்பும் புத்தி சேர்ந்து வளர்ந்துருக்கு, சேச்சிக்கு புத்தி இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான். என்ன சில ஜோக்கெல்லாம் சொன்னால் இந்த அம்மாவுக்கு புரியவே புரியாது, அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு நீ அன்னைக்கு சொன்னது இதுதானே அர்த்தம் அப்படின்னா அம்மா அது மறந்துருப்போம் மொத்தமாக. அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் ஓகே, மன்னிச்சிடலாம். தேங்க்யூ. அல்ல, இருக்கிற உண்மை சில டைம் பொத்துக்கிட்டு வந்துடும், ஏன்னா நான் ஒருத்தரே ஒரே ஆளுகிட்ட தான் நான் வந்து
ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் போய் சொல்கிறது, அது என் ஒய்ஃபு கிட்டதான், வேறு வழி இல்லை எனக்கு. அப்போ அதனால் அது பரவாயில்ல, அது அவளுக்கும் தெரியும், நான் போய் தான் சொல்கிறேன்னு. நல்ல சௌக்கியமாக ஏதாவது நம்ம திருட்டுத்தனம் பண்ணால் அப்படியே கையோடு பிடிச்சி, யாராவது கெட்ட நேரத்துக்கு ஏதோ நம்ம ஒரு செல்ஃபோன் எடுத்து வெளில வைக்கும்போது, யுவர் சாங் ஐ லவ் யூ சரத்தேட்டா உமா அப்படின்னு மெசேஜ் வரும். அது கரெக்ட், இது யாரையாது. அப்புறம் அன்னைக்கு நல்ல செம்மையாக தூக்கம் வரும். அதெல்லாம் ஒரு கதை. அது என்ன நடந்தாலும் சேச்சிக்கு தான் ஃபோன் வரும், சேச்சி இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறாருன்னா சேச்சி என்ன செம்மையாக திட்டுறது, இது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு டே வேற நீங்கள் இப்போ பார்க்குற ஆளே இல்லை திட்டும்போது. அம்மா என்ன நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மனிதர்கள் பண்ணுற தப்புகள் எல்லாம் அவரோட தப்புன்னு எடுத்துக்கிட்டவர் இயேசுநாதர். அது பெரிய விஷயம். இயேசுநாதர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் தப்பு செஞ்சுட்டே இருக்காதிங்க. ஒரு 10 நல்ல காரியத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு தப்பு பண்ணுங்க, பரவாயில்ல மன்னிச்சிடுவார். இருக்கிற 10 தப்பு பண்ணிட்டு நல்லது பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க, எல்லாம் கொடுங்க. எல்லாம் ஏழைங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். எனக்கு என்னோடய ஆசை அதுதான். அதனால தான் இப்போது என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து 12,000 ரூபா. என்ன தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி சார், உங்கள் அனுவாதத்தோடு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாதீங்க சார், தேவைப்படுங்க.